இரண்டாவது அவங்க ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், அப்புறம் 14 வருஷத்துல என்னது, சமாதானம். நம்ம எல்லையில சமாதானம், குடும்பத்துல, காம்பவுண்ட்ல, நாம இருக்கிற இடத்துல சமாதானத்தை தருகிற ஒரே ஆண்டவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் பிறந்த பொழுது அவருக்கு பெயரிடுவார்கள் என்று சொல்லி பல பெயர்களை தீர்க்கதரிசனமா சொல்லப்படுது. அதுல முக்கியமானது சமாதான பிரபு. இயேசுக்கு என்ன பேரு? சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சமாதானத்தின் தேவன் நம்மை சமாதானம் உள்ள எல்லையாக இந்த எல்லைகளை மாற்றுகிறார். அடுத்து பார்க்கிறோம், திருப்தி ஆக்குகிறார். பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், திருப்தி, இந்த நாலு இருந்தாலே போதுமே, வேற என்ன வேணும் இல்லையா? அல்லேலூயா. இவர் 15 வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது வார்த்தைகளை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமா இணைச்சுகிறதா செல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 107 அதிகாரம் 20 வசனத்துல நாம் படிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புகிறார். இந்த வேத வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் என்ன செய்யறாராம்? அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனம், இந்த வேத வசனத்தை படிச்சதுனாலதான் அது மேல விக்சன் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்ற சொன்னாரு. அது மாதிரி பவுல் என்ன சொல்லப்படுது, இந்த வேத வசனங்களை அறிந்ததுனால, தேவனை தேடினதுனாலதான் இந்த ஆசீர்வாதம். வேத வசனம் நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தில் உள்ளதான வியாதிகளையும் கூட குணமாக்கக்கூடிய ஒரு மருந்தாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே சிருஷ்டிக்கிற அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை பார்க்கணும்னா வேதத்தை திறந்து முதல் பக்கத்தை படிச்சாலே போதும். இது உண்டாக கடவுளுங்கிறாரு, அது உண்டாகுது. வெளிச்சம் உண்டாக கடவுள்ங்கிறாரு, வெளிச்சம் உண்டாச்சு. ஆகாய விரிவு உண்டாக கடவுள்னு சொன்னாரு, ஆகாய விரிவு உண்டானது. நான் பறந்து இருந்திருக்கிற ஆகாய விரிவு, இந்த ஃப்ளைட்ல போகும்போது பாத்தீங்கன்னா அதை இந்த வீடியோ எடுத்து நான் ஒரு சிடி போட்டு வச்சிருக்கிறோம். அது சில நேரங்களில் போட நான் வைக்கிறேன். இப்படி பார்த்தா ரொம்ப மகிமையாக இருக்கும். இந்த மேகங்கள், 3 அடுக்குக்கு மேலாக மேகங்கள், முதலாவது ஒரு மேகம், அடுத்து ஒரு மேகம், அடுத்து ஒரு மேகம், அந்த மேகத்துக்கு மேல பறந்து போகும்போது அப்படியே இந்த பஞ்சு மெத்தையில மேல விமானம் போற மாதிரி அப்படி திருத்திட்டா பஞ்சு பஞ்சா இருந்துச்சு இருக்கிற மாதிரி இருக்கு. காலையில் வரும்போது பாத்தீங்கன்னா அதிகாலை ஃபிளைட்டு, 6 மணிக்கு ஃபிளைட் இருந்தால இந்த சூரியன் அப்படியே உதயமாவது பாருங்க. கன்னியாகுமரியில பார்த்ததை விட மிக மகிமையான ஒரு காட்சியா இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவிதமாக தேவன் இந்த மேகத்தையெல்லாம், இந்த வானத்தையெல்லாம் சிருஷ்டித்தார். தாமர வர்க்கங்களை அப்படி வார்த்தையினால உண்டாக்கினார். நீங்க ஒவ்வொன்றும் கொஞ்சம் உன்னித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் சொல்றாரு, முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீங்க என்ன செய்யுங்க, காட்டு புஷ்பங்களையும் என்ன செய்ய, ஆகாய பறவைகளையும் நல்லா கவனித்து பாருங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து குருவி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த குருவி என்ன செய்யுது என்னன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவரே அந்த குருவியை எப்படியெல்லாம் போஷிக்கிறாரு, எப்படியெல்லாம் நடத்துறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா நீங்க ஆண்டவர் துதிக்கிறதுக்கு எதுவான காரியங்களை நீங்க பார்க்கலாம். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையினால எல்லாம் உண்டானது. வானம், பூமி, சமுத்திரம், சமுத்திரத்துக்கு மேல அந்த விமானம் போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு திபு திபு திபுன்னு அந்த சமுத்திரம், ஆண்டவர் இந்த பூமியில அவ்வளவு தண்ணீரை, திரளான தண்ணீரை அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்காரு. அவ்வளவு தண்ணீர், பயங்கரமான தண்ணீர், ஆனா நீ இதுக்கு மேல என்ன செய்யாத, வராதுன்னு சொல்லி கட்லைட் வச்சிருக்கேன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அங்க என்ன இந்த குளக்கரை கம்மாக்கரையில கரை போட்டிருக்க மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்களா? அல்லது டேமுக்கு அந்த லீக் ஆகிறபடிக்கு எவ்வளவோ கல்லெல்லாம் வச்சு, பயங்கர லீக் ப்ரூஃப் சிமெண்ட் எல்லாம் வச்சு டேம் கட்டி தண்ணீர் அடிச்சுறாங்க, தடுத்து வைக்கிறாங்க. கடல்ல எங்கேயாவது தடுத்து வச்சுக்காங்க அப்படி இல்லை. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே அதை அதட்டி தடுத்து வச்சிருக்கிறார். அவர் வார்த்தை சொல்லிட்டாரோ அவ்வளோ அந்த பாதுகாப்பு விட்டாரோ அதான் சுனாமியா வருது இருந்துச்சு. ஊருக்குள்ள சுனாமியா வந்து அழிவு வந்துருது. அருமையானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அங்கே அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது இந்த 12 வசனத்திலிருந்து 16 விதமான ஆக்டிவிட்டிஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமானது நாம் என்றால் என்னவென்றால் அங்கே கடைசியில வாசிக்கிறோம், 20 வசனம், அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்கிறதில்லை.
ஆனால் அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். இன்னைக்கு உலகம் அறியாமல் இருக்குது. அநேக கிறிஸ்தவங்க இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்கும் வேதக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், வேதத்துக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்படியே வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிரந்தரமா சந்ததி சந்ததி சுதந்திரத்து கூட முடியாது என்பதை நாம் அறிகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்க வீட்டுல போய் இந்த சங்கீதத்தை இன்னும் படிச்சு பாருங்க. 1-6 வரைக்கும் 10 விதமான ஆண்டவருடைய செயல்பாடுகள், 7-11 வரைக்கும் 8 விதமான செயல்பாடுகள், 12-20 வரைக்கும் 16 விதமான செயல்பாடுகள். இந்த ஒரு சங்கீதத்துல மாத்திரம் எத்தனை 10, 26, 34 விதமான தேவனுடைய செயலை குறித்து இந்த சங்கீதத்துல தேவன் துதிக்கிறான். எல்லா கரங்களை தட்டி தேவனை சோதனை பண்ணுவோம்.